அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி நெருங்கிடுச்சு, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நேரத்துல பட்டாசும் புத்தாடையும் மகிழ்ச்சி தரக்கூடியது. அதே நேரத்துல பட்டாசு கொளுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய முதலுதவி குறிப்புகள். பட்டாசுக்கு தீ விபத்து தீக்காயங்கள் உடல்ல ஏற்பட்டுச்சுன்னா உடனடியே என்ன பண்ணணும், கண்டிப்பா தண்ணீர், ஒரு டேப் வாட்டர் ஓபன் பண்ணிட்டு தண்ணீரை வந்து விட்டுட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு ஊத்துணும் பாத்தீங்கன்னா, அந்த எரிச்சலும் வலியும் அடங்குற வரைக்கும், கொப்பளம் ஏற்படாத வரைக்கும் ஊத்திக்கலாம். ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எல்லா முதலுதவி குறிப்புகளும் செஞ்சு முடிச்ச உடனே பக்கத்துல உள்ள டாக்டரை போய் காட்டிடணும். அது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஓகே, சப்போஸ் நமக்கு பக்கத்துல ஒருத்த பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும் போது அவன் மேல தீ பிடிச்சிட்டு என்ன பண்ணணும், உடனடியா ஓட சொல்லாதீங்க, தரையில படுக்க வச்சு உருட்டி அதை தீயை அணைக்கிறது நல்லது. தீக்காயம் எல்லாத்துக்குமே தண்ணீர் விட்டு கழுவலாமா, கழுவலாம், ஆனா முகத்திலேயோ கண்கள்லயோ பட்டுச்சுன்னா வேண்டாம். ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டா அப்ளை மூடிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் போறது நல்லது. கண்ணில் பட்டுடுச்சின்னு சொல்லிட்டு இந்த பர்னால் ஊத்துறது, மை பேனாமை ஊத்துறது, மஞ்சத்தூள் கரைச்சி ஊத்துறதுன்னு என்னென்னமோ பண்ணி நெய்ய ஊத்துறது எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டுடுறாங்க. போட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு ஆழமாட்டு காயம் இருக்குன்றது தெரியாமலே போயிடுது. அதனால அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. முக்கியமாக புத்தாடைகள்லாம் அணியிறது நல்லது தான், ஆனால் வெடி வெடிக்கும் பொழுது அதெல்லாம் கலட்டிட்டு ஓரளவுக்கு காற்றில் பறக்காத மாதிரியான ஆடைகள் அணிய பழகுங்க. நிறைய பேர் அந்த பாவடைகள்லாம் தீ பிடிச்சிட்டு அந்த பயத்தில் ஓடுறதுனால தீ அதிகமாகுது, உதறும் பொழுது தீ அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக பதற்றப்படாமல் தரையில் படுத்து உருளலாம். அதை அணைப்பதற்கு என்ன பண்ணலான்றதை நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பாக தீ நம்ம பட்டாசு கொளுத்தும் பொழுது ஒரு பக்கெட் தண்ணீரை பக்கத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட்டாசு திடீர்னு பருத்தியாச்சு, ஆனால் திரி பார்த்துட்டு எரியல வெடிக்கலைங்கிற பட்சத்தில் உடனடியாக கிட்ட போகாதீங்க. மண்ணை கொண்டு மூடுங்க, தண்ணீரை கொண்டு அதை அமுத்துங்க, சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த தீபாவளி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான மகிழ்ச்சிகரமான தீபாவளியாக நிச்சயமாக இருக்கும். அனைவருக்கும் மீண்டும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் நலமுடன் வாழ ஜெய்கபீஷா ஆயுர்வேதா டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி.